ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ்கி ஜெய். ஷில பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 32 பயன் தரும் செயல்களில் வருகின்ற சிக்கல் என்னும் தலைப்பில் பதம் 9. க்ஷமா அம்பனல அனில வியன்மன இந்திரியார்த்த பூதாதிபி பரிவிருத்தம் பிரதிசஞ்சிஹீர்ஷு அவ்யாக்ருதம் விசதி யர்ஹி குணத்ரயாத்மா காலம் பராக்கியமனுபூய பரஸ்வயம்பூ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். க்ஷமா பூமி, அம்ப நீர், அனல் நெருப்பு, அனில காற்று, வியத் ஆகாயம், மன மனம், இந்திரிய புலன்கள், அர்த்த புலன்களுக்கான பொருட்கள், பூத ஆளுமை, ஆதிபி முதலியன, பரிவிரதம் மூடப்பட்டு, பிரதிசஞ்சிஹீர்ஷு அழிக்க ஆசைப்பட்டு, அவ்யாக்ருதம் மாற்றம் இல்லாத அகநிலை வானம், விசதி அவர் நுழைகிறார், யர்ஹி அந்த நேரத்தில், குணத்ரய ஆத்மா மூன்று குணங்கள் அடங்கிய, காலம் நேரம், பராக்கியம் இரண்டு பரார்த்தங்கள், அனுபூய அனுபவித்த பிறகு, பர தலைவர், ஸ்வயம்பூ பகவான் பிரம்மா. டிரான்ஸ்லேஷன். ஜட இயற்கையுள் மூன்று குணங்களின் நேரம், இரு பரார்த்தங்கள் என்று அறியப்படும் காலத்தை அனுபவித்த பின்னர் பகவான் பிரம்மா பூமி, நீர், காற்று, நெருப்பு, வானம், மனம், ஆளுமை முதலிய அடுக்குகளால் மூடப்பட்ட பிரபஞ்சத்தை மூடிவிட்டு பகவானிடம் திரும்பி செல்கிறார். பர்பட் பை ஷில பிரபுபா. ஜெய் ஷில பிரபாத். இந்த பதத்தில் அவ்யாக்ருதம் எனும் சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதே பொருளை தரும் சனாதன எனும் சொல் ஸ்ரீமத் பகவத்கீதையில் வருகிறது. இந்த ஜட உலகம் வியாக்ருத அல்லது மாற்றத்திற்கு உரியது. அது இறுதியில் அழிகிறது. ஆனால் இந்த ஜட உலகின் அழிவிற்கு பிறகு அகநிலை உலகின் வெளிப்பாடு சனாதன தாம தாங்குகிறது. ஆன்மீக வானம் அவ்யாக்ருத, அதாவது ஆன்மீக வானம் மாற்றமில்லாதது அவ்யாக்ருத எனப்படும். அங்கு பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வசிக்கிறார். காலக்கூற்றின் பாதிப்பின் கீழ் உலக அண்டத்தை ஆட்சி செய்த பிறகு, இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்த பிறகு, பிரம்மா அதை அழிக்க விரும்பும் போது, பகவானின் ராஜ்யத்தில் நுழைய விரும்பும் போது, பின்னர் மற்றவரும் அவருடன் நுழைவார்கள். 10 ஏவம் பரேத்ய பகவந்தம் அனுப்பிரவிஷ்டா ஏ யோகினோ ஜிதம் மிருந் மனசோ விராகா தேனைவ சாகம் அம்ருதம் புருஷம் புராணம் பிரம்ம பிரதானம் உபயாந்தியகதாபிமானா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் இவ்வாறு, பரேத்ய நீண்ட தூரம் சென்றதும், பகவந்தம் பகவான் பிரம்மா அனுப்பிரவிஷ்டா நுழைந்து, ஏ அவர்கள் யோகின யோகிகள், ஜித கட்டுப்படுத்தி, மருத் சுவாசித்தல், மனச மனம், விராகா பற்றின்றி,
தேன பகவான் பிரம்மாவுடன் ஏவ உண்மையில் சாகம் சேர்ந்து அம்ருதம் இன்பத்தின் புருஷம் பரமபுருஷ பகவானிடம் புராணம் பழமையானது பிரம்ம பிரதானம் மேலான பிரம்மன் உபயாந்தி அவர்கள் செல்வர் அஹ்கத செல்வதில்லை அபிமானா அவரின் போலி ஆளுமை. டிரான்ஸ்லேஷன்: மனதை கட்டுப்படுத்தி சுவாசிக்கும் பயிற்சிகளை செய்வதால் உலகப்பற்றின்றி இருக்கும் யோகிகள் மிக மிக தொலைவில் உள்ள பிரம்மனின் உலகத்தை அடைகின்றனர். தங்களின் உடல்களை கைவிட்ட பின்னர் அவர்கள் பகவான் பிரம்மனின் உடலில் நுழைகின்றனர். அதனால் பிரம்மன் விடுதலை பெற்று பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மேலான பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சேரும் பொழுது அந்த யோகிகளும் பகவானின் ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். யோக பயிற்சியை முழுமையாக்குவதால் யோகிகள் மிக உயர்ந்த உலகமான பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகத்தை அடைய முடியும். தங்களின் ஜட உடல்களை விட்ட பின்னர் அவர்கள் பகவான் பிரம்மனின் உடலில் நுழைய முடியும். அவர்கள் நேரடியாக பகவானின் பக்தர்களாக இல்லாததால் அவர்கள் பகவானின் ராஜ்யத்தை நேரடியாக அடைய முடியாது. அவர்கள் பிரம்மன் விடுதலை பெறும் வரை, அதாவது பிரம்மா விடுதலை பெறும் வரை காத்திருக்க வேண்டும். பின்னரே பிரம்மனுடன் அவர்களும் விடுதலையை அடைகின்றனர். ஆத்மா ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபடும் வரை அவரது உணர்வு நிலை அந்த தேவரின் நினைவுகளில் மூழ்கி இருக்கும். அதனால் அவர் நேரடியாக விடுதலை பெறவோ அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்தில் நுழையவோ முடியாது. பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அப்ராக்ருத தேஜஸிலும் கலக்க முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யோகிகள் அல்லது தேவரை வழிபடுபவர்கள் மீண்டும் படைப்பு ஏற்படும் பொழுது மறுபடியும் பிறக்க வேண்டிய நியதிக்கு உட்பட்டவர்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் Canto3 அத்தியாயம் 32 பயன் தரும் செயல்களில் வருகின்ற சிக்கல் என்னும் தலைப்பில் பதங்கள் 9-10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி.